சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரம பிதாவுடைய நாமம் என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த வாரத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பந்திக்கு உள்ளாக செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை வாசித்து நம்மளை சோதித்து அறிந்து இந்த பந்தியில் பங்கு பெற விருப்பப்படுகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் 8வது வசனம் 5-8 வசனங்கள் வரை. இந்த நாளில் நாம் பந்திக்கு உள்ளாக செல்வதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பற்றினதான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அவர் செய்த அவர் நமக்கு காட்டின ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனுடைய திட்டம் இன்னதாக இருக்கிறது, அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த ஒரு முன் மாதிரியை வைத்து போனார். தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இதுவாக இருக்கிறது, அதை நான் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை ஒருவேளை நமக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய ஒரு திட்டமாக இருந்திருந்தால், அதை நாம் தேவனுடைய திட்டம் இணங்க செய்திருப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டாலே தூஷிக்கிறது, சபைக்கு வருவதல்ல, என்ன நான் கண்டுட்டேன், ஜெபிச்சதுனால, வேதம் வாசித்ததுனால், பாடல்களை பாடினதுனால் எனக்கு கடைசியா வந்தது கஷ்டம், எதற்கு நான் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று உதறிவிட்டு போகிற அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நடைபெற நான் கீழ்ப்படிய வேண்டும். பிரதானமான எக்ஸாம்பிள், முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் ரோமர் 5வது அதிகாரம் 18-19வது வசனங்கள். இந்த நாளில் நாம் நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிற பந்தியினுடைய நமக்கு முக்கியமானது என்னவென்றால், புறஜாதியராக நாம் இருக்கும் பொழுது இந்த நாளில் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ் படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஆதாமினுடைய பாவம், அவனுடைய கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை எப்படி அநேகரை நாம் எல்லாரையும் பாவிகளாக்கப்பட்டதோ, அதே மாதிரி ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, இயேசு கிறிஸ்துவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இதனாலும் பந்திக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால், தேவனுடைய திட்டம் முழுவதுமாக அவர் இணங்காமல் இருந்திருந்தால், அந்த வேளையில் நாம் புற ஜாதியராக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாத அளவுக்கு நாம் புற ஜாதியராக இருந்திருப்போம். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினால் அந்த ஒரே மனிதன்
அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகரான நாம் நீதிமான்களாக இந்த வேலையில் நாம் பட்டிருக்கிறோம். ஏசாயா பழைய ஏற்பாடில் ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 53:10 பக்கம் 860 பக்கம் பழைய ஏற்பாடில் ஏசாயா 53:10 வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவனுடைய திட்டம் இந்ததாக இருக்கிறது என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். எவ்வளவு பெரிதான ஒரு திட்டம், அதை முழுவதுமாக அவர் கீழ்ப்படிந்து, நாம் பிலிப்பியரில் பார்த்த மாதிரி முழுவதுமாக அவர் கீழ்ப்படிந்து இந்த நாளில் அவருடைய மரணத்தை அழுகிறதற்கு அல்ல, கவலைப்படுகிறதற்கு அல்ல, சந்தோஷமாக நினைவு கூறுவதற்கு இந்த வேளையில் நாம் இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2 வசனங்களை வாசித்துவிட்டு நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 9:10 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17-21 வசனங்களை கூட நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17-19-20-21 இந்த நாளிலும் நாம் பந்திக்கு முன்பதாக பார்த்திருக்கிற ஒரு தலைப்பு கீழ்ப்படிதல். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது, நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் பொழுதே உம்முடைய சித்தம் எதுவோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்றுதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் அப்படி இருக்கிறதா, எனக்கு என்ன தேவையோ உடனடியாக வேண்டும், அது எனக்கு நன்மையோ தீமையோ எல்லாம் இல்லை, நான் ஆர்டர் எனக்கு கண்டிப்பாக இப்போ வேணும் என்றுதான் நாம் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், இந்த நாளில் தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கஷ்டம் வருகிறதா, நன்மை வருகிறதா, இதெல்லாம் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் முழுவதுமாக அவர் கீழ்ப்படிந்து இந்த நாளிலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறத்தக்கதாக வைத்திருக்கிற அப்பம் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, திராட்சை ரசம் புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையை நம்மோடு செய்யவில்லை என்றால் நாம் புற ஜாதியாக இருந்திருப்போம். தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக இது இந்த வேளையிலும் இந்த வாரத்திலும் பந்திக்குள்ளாக நம்மை தயார்படுத்திக் கொள்ளவும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.